गाइस वेलकम टू आवर चैनल इट्स मी रम्या एंड इट्स मोहन உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு கப்பல் கேமிங் vlog அத மாதிரி தான் பார்க்க போறோம் இது ஒரு சவாலஞ்ச் வீடியோ மாதிரி இருக்கும் எதை மாதிரினா இந்த கம்பேட்டிவிட்டி ரவுண்ட்லாம் இருக்குல்ல அத மாதிரி நான் வந்து மோகனுக்கு ஒரு 10 क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அதே மாதிரி நான் 10 क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கேன் திரும்பிய பார் அத நான் பாக்க போறேன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மூவி நேம் சொல்லு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மூவி நேம் ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் நல்ல லக்கிடே டார்லிங் 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 மூவி அந்த மெமரி எல்லாம் வேண்டாம் வேணுமா அந்த மெமரி வேண்டாம் வேண்டாம் அதோட ஸ்டோரி எல்லாம் வேணாம் பட் டார்லிங் மூவி நெக்ஸ்ட் நீங்களா ஏ பாண்டிய கோல்ல டார்லிங் மூவி நான் கேட்ட क्वेश्चन தான் டார்லிங் மூவி நீங்க தான் கேட்ட क्वेश्चन ஆமா இல்ல பண்ணா தி பாயிண்ட் அவுட் பண்றது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா பண்ண அதால பண்றேன் லாஸ்ட் ஏமாத்திட்டேன்னு சொல்லாத நீ பாத்து பேட் பண்ண போவே actually நீ இவ என்ன क्वेश्चन மாரியே தான் நீ எனக்காக ஒரு சாங் எழுதுன அது என்ன சாங் இது சொல்லுமா எழுது क्वेश्चनல இருக்கு அவங்களுக்கே தெரியும் அது காதல் வளர்ச்சேன் சார் காதல் வளர்ச்சேன் சார் actually இவங்க கேட்ட அதே क्वेश्चन தான் actually क्वेश्चन प्रिபெயர் பண்ணும்போது இவங்க தனியா எழுதி வச்சிருந்தாங்க நான் தனியா எழுதி வச்சிருந்தேன் சோ அந்த டைம் கேட்டதா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சொல்லிட்டு நான் எல்லமே பார்த்துக்கல இங்க வந்தா பாக்கறோம் சோ சேம் क्वेश्चंस இருக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ மேபி ஒரு பாயிண்ட் எஸ் இப்போ நீங்க நான் ரெண்டு क्वेश्चन வந்து நான் உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணும்போது நீ என்ன கலர் Dress போட்டுட்டு இருந்த? நான் உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணும்போது நீ என்ன கலர் Dress போட்டுட்டு இருந்த? அப்பலாம் நான் ரொம்ப கோவமா போயிட்டேன். எப்படி சாப்பிடுறேன்? ஆமா அதுதான் வந்து அசலமா நான் போய் சிங்கிடுவா நான் தான் போச்சீங்களல? நீ ப்ரோபோஸ் பண்ண நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சரி. நான் ஓகே சொல்லப்ப போட்டுந்த Dress ஞாபகம் இல்ல. ஆன்சர் எழுதுங்க எனக்கு தெரியும் ஆன்சர் என்ன கலர் எழுதுமா நான் என்ன கேட்டிருக்கேன் உங்க கிட்ட கலர் தானா கலர் தான் கேட்டேன் டியூஷன் படிக்கும்போது நான் ஒரு அஞ்சு கலர்ல தான் Dress போடுவேன் அதுல ஒரு கெஸ் பண்ணிடுறேன் ஐ திங்க் இந்த டிரஸ்ல மாட்டி பாங்க நினைக்கிறேன் இப்பலாம் கூட क्वेश्चन கேப்பேன் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ இது சத்தியமா ஞாபகம் இல்ல எனக்கு ஞாபகம் இருக்குல இது எந்த வருஷம் நடந்ததா 2011 னு நினைக்கிறேன் நான் 2011 ஆ 2011 ஆ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து எப்படி ஞாபகம் இருக்கு நான் ஞாபகம் வச்சிரோம்ல அது என்ன மாதிரி டைம் அது அப்பலாம் நான் அப்படியே ஓடிட்டேன் சரி பாயிண்ட் போடு 0 எனக்கு இப்போ நான் இன்னும் 3 क्वेश्चंस தான் இருக்கு சீக்கிரமா முடிச்சிரலாம் சீக்கிரம் முடிங்க நம்ம ஆரம்பிப்போம் உனக்கு போர் அடிக்குதா என்கிட்ட பேசுறது எனக்கு என்கிட்ட பிடிக்காத ஒரு சில்லியான விஷயம் ரொம்ப பெருசாலாம் யோசிக்காத சின்ன விஷயம் ஆனா எனக்கு உங்கிட்ட பிடிக்காது அது நிறைய தடவை சொல்றேன் நிறைய தடவை இல்ல டெய்லி சொல்றேன் இது மாதிரி க்ளூ கொடுக்க முடியாது நயம் கடிக்காதே கரெக்ட் நயம் கடிப்பது அவங்க எப்ப பார்த்தாலும் நயம் என்ன அந்த நயம் கையெல்லாம் கட்ட முடியாது
இதெல்லாம் காட்ட கூடாது காட்டு காட்டு கிட்ட காட்டு இங்க நகம் எங்க இருக்குன்னு பாருங்க நகம் இருக்குல நகமே இருக்காது சுத்தமா அந்த நகம் இல்லாமலே நகத்தை கடிப்பாங்க அது என்னடா கடிப்பாங்கனே தெரியாது என்ன வெச்சதா ஹாபிட் அவ்வளவு வரணும் நம்ம முடியாது ஹாபிட் இதெல்லாம் பேட் ஹாபிட்ஸ் யாருக்குலாம் இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அத மாத்தி போங்க வைட் போடு நாலலாம் பாத்துட்டே போறாங்க ஒரு பாயிண்ட் போடாச்சு போடாச்சு நீங்க வா யார் பார்த்தா நமக்கு நீ எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் ஆமா எப்போ பிஃபோர் மேரேஜ் தான் பிஃபோர் மேரேஜ் நீ எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட் ஆ பிஃபோர் மேரேஜ் அது என்ன கிஃப்ட்னே எழுதணும் ஆமா அது என்னன்னு எழுதுறேன் அது உள்ள என்ன இருக்குனோ ஆமா ஸ்டோரி சொன்னேன் அது என்ன ஸ்டோரி எந்த பிளேஸ் ஸ்டோரி சொன்னியா ஆமா நான் படிப்பு சம்பந்தமாவே படிப்பு சம்பந்தமாவே நான் என்ன ஸ்டோரி சொன்னேன் எந்த பிளேஸ்ல சொன்னேன் அது லைய புரிய ஆ வச்சினோ நான் சொன்னதனது கரெக்ட்டா இதியா எந்த என்னது எந்த பிளேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே கோவில் டியூஷன் டைபஸ் டைபஸ் டியூஷன் கரெக்ட் சரி ஆ 10th ல தான 10th ல டைபஸ் சரி நான் அப்ப 10th முடிச்சு 11th போயிருந்தேன் இவங்க 10th வந்தாங்க அப்ப அந்த ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் 10th இவங்க 11th அப்ப வந்து டைபஸ் னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு யாருக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நீ என்னால மீட் பண்ண பிளேஸா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண பிளேஸ் அண்ட் எந்த வருஷம் मंथரா मंथ டேட்லாம் வேண்டாம் இயர் மட்டும் எழுது நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணதா இல்ல நான் உன்னை பார்த்ததா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் ரெண்டு
நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ண டேட் டைம் பிளேஸ் நான் சொன்னதா அதான் நீ ஓகே சொன்ன டேட் டைம் பிளேஸ் கொஸ்டின் புரிஞ்சதா ஐயோ போனே டேட் ஞாபகம் இருக்கு a few moments later டைம் பிளேஸ் டேட் मंथ என்ன நான் சொல்லணும் என்ன டேட்லாம் தேவ இல்ல டைம் னா எந்த பிளேஸ் என்ன मंथ many hours later எதெல்லாம் क्वेश्चन குடுறேன் ஓகே அப்ப நான் मंथல கூட ஞாபகம் வச்சிருக்கேன் டைம் 2 வர 250 வரை ஞாபகம் வச்சிருக்கேன் பாரு 256 தான் டைம் கரெக்ட் தப்பா சரி வேணா பாயிண்ட் போயிடு போ ஆஃப் மார்க் நீ பாதி சொன்னது ஆஃப் மார்க் கொடுத்தல்ல எடுத்துக்கோ ஆஃப் மார்க் சரி அவர் ஆஃப் மார்க் ஓகே கேம் ஓவர் எவ்வளவு பாயிண்ட் எடுத்துக்கோன்றதை இப்ப பார்க்கலாம் பரவாயில்லை ஒருவேளை புரிஞ்சதா வந்து ஐ திங்க் انا கே நம்ம கேஸ் சிக்கன் கச்சோ நினைக்கிறேன் ஹலோ பாயிண்ட் ஆட் பண்ணுங்க பாரு நான் 5 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கேன் லாஸ்ட் क्वेश्चनக்கு ஹாஃப் மார்க் 5 1/2 மார்க் இவங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 6 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் மார்க் 6 1/2 மார்க் நமக்கு தான் கேஸ் சிக்கன் எனக்கு 5 பாயிண்ட் உங்களுக்கு 6 பாயிண்ட் கேஸ் சிக்கன் கேஸ் சிக்கன் நீ வேற கன்சிவ் இருக்க கேஸ் சிக்கன் சாப்பிட கூடாது जालिया நிறைய क्वेश्चंस ஒவ்வொருத்தர கிட்ட தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஓகே அப்படி இருந்துமா சரி சரி சொல்றேன் ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருந்துது நல்லா இருந்துது நல்லா இருந்துது நல்லா இருந்துது சோ ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத பத்தி கமெண்ட்லயே ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ் படிச்சு ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் அண்ட் இட்ஸ் மீ ரம்யா பை பை நான் சொன்ன மாதிரி மோகனுக்கு கேஎஸ்சி வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ ஓபன் பண்ணு थैंक यू फॉर योर கிஃப்ட் थैंक यू ஆ ஓகே ஃபர்ஸ்ட் பார் நீ எப்படியோ நான் சாப்பிட முடியாத ஒரு ஐட்டம் கேட்ட ஏதாவது ஒன்னு வாங்கி கோனா நீ எவ்வளவு வாங்கி வச்சிருக்க நீ சாமி கூப்பிடு கலக் கலக் ஆ அது பரவாயில்லை க்ளோஸ்லயே இருக்கட்டும் ஆயிடுக்கு
எவ்வளோ பெரிய பக்கெட்டு டடே. கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம், இன்னொன்னும் பர்கர் தான்ல. அதுதானா ஒரு பெரிய பக்கெட் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பர்கர் வாங்கி கொடுத்தாச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபைடா? எவ்வளோ இருக்கு ஏதாவது சாப்பிட முடியாதான் இவ்வளோ பெருசுலாம் வாங்குவேன். எனக்கு எப்படி எனக்கு பிடிச்சாம வாங்க முடியும். சரி ஓகே, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டர் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.